ஊருக்குள்ள ஒரே ஒரு தேட்டரில் ஒரே ஒரு ஷோ ஓடும்போதே யோசிச்சிருக்க வேணாமா வந்து உட்காருக்கு முன்னாடியே. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோடய நிலைமை இப்படி தாங்க, இப்படி தாங்க உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிறது யூடியூப்ல அவரோட ராசிபலன் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பாருங்க என்னடா ஒட்டுமொத்த கூட்டம் திடீர்னு பால்கனி பக்கம் லைட்டை திருக்கிறான் இல்லையே அப்படின்னு நம்மளை திரும்பி பார்த்தா அவங்க நம்ம டேரக்டர் வந்துட்டு அப்போ கலையரசன் மொத்தம் அந்த பட்டங்கள்லாம் வந்துருந்தாங்க. இன்னும் இல்லையே சூட்டை உறந்துச்சுங்க, ப்ரைவேட் ரெஸ்பான்ஸ் நீங்களே பாருங்க. சரி நமக்கு ஒரு தாட் தோணுச்சு, நாம ஏன் நம்ம ரிவ்யூ டேரக்டாக போய் டேரக்டர் ரஞ்சித்தே சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி கிளம்புடா அப்படின்னு கிளம்பிட்டேன். என்ன தான் தைரியமாக வெளியே வந்துட்டாலும் ஒரு சின்ன தயக்கம் இருக்க தாங்க செஞ்சுச்சு. நம்ம எடுத்துருந்த தரட்டிக்கிட்டு அவர் நின்றுதோ பால்கனியில் உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனேன். பார்த்தா பால்கனிக்கிட்ட யாருமே டக்குன்னு வா ஜூட்டு போய் சொல்லுவாண்டா அப்படின்னு விறுவிறு விறுவுன்னு ஒன்றே பார்த்தீங்க. நான் ஒன்றை பார்த்து இறக்கு கடை ஒரு 10 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட தரட்டிக்கிட்டு எல்லாருமே பால்கனிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ரஞ்சித் வந்து இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை உடச்சிருக்காருன்னு சொல்லலாம். தரட்டிக்கிட்டில் எல்லாரையும் பால்கனி வர வச்சு அவரை சந்திக்க வச்சுக்கிற பெரிய சந்தோஷம். மகிழ்ச்சி நீங்களே பாருங்கள் மாட்டி. மேலே வந்ததுக்கு ஒவ்வொரு ஆக்டிவ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம கலையரசன் வந்தாங்க, கலையரசன் சொல்லி செம்மையான கூட்டம், பயங்கரமான கூட்டம். டேரக்டர் நம்ம வீடியோ சொல்லிக்குவோமா முடியுமா அப்படின்னா யோசிச்சுட்டு அவரே வந்தா வெற்றி என் முகத்தில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை பார்க்கலாம். ஆமாம் நல்ல பெரிய டேரக்டர் டக்குன்னு கையை கொடுத்து செகண்ட் ஆஃப் சூப்பர் ப்ரோ கீப் ராக்கிங் அப்படின்றேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு அவர் கேள்வி சொல்கிறாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் படம் பார்த்ததை விட இன்னும் என் முகத்தில் அந்த மகிழ்ச்சி எனக்கு தெரியும். சார் அமைச்சதை சாதிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தேன். சரி ஓகே நம்மளும் வீடு எடுக்காமல் தோணுச்சு ஆடியன்ஸ். சரி தான் நம்ம வீடு எடுக்கிறது அப்படின்னு ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க.